இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போறீங்களா? போயிட்டு வரணுமா இருக்கேன். இப்படி பயப்படுறீங்க, சீக்கிரமா வரமா ஏமா லேட்டா வரீங்க? நான் என்னங்க பண்றது? 8 மணிக்கு வந்து சேர வேண்டிய பெங்களூர் மெயில் 11 மணிக்கு வந்து சேருது. 3 ஹவர்ஸ் லேட் தெரியுமா? சரி சரி, பயப்படாதீங்கம்மா, சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். அங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. கொஞ்சம் என்னங்க பாக்கலாமே. அட நீங்கம்மா, கொள்ளடி கூட அப்படிதான் ஒண்ணு அடிப்பா. ஏன்னா ஏரியா அப்படி, நமக்கு எதுக்கு வந்து கண்டுக்காம வாங்க. ஜோதி, நீயா? ஏமா, எப்ப வந்த? என்னம்மா இது, ஏன் எழுதிட்டு இருக்க? சொல்லுமா, ஏன் எழுதிட்டு இருக்க? நம்ம கணபதி. கணபதி? நம்ம கணபதி ஊருக்கு போராடிட்டு இருக்காரு, உங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஒரு அக்கறை இல்லாம இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, என்னாச்சு அங்கிள் உங்களுக்கு? என்னாச்சு? ஏன் அங்கிள் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க அங்கிள், வந்த கணபதி காப்பாத்துங்க. ஆண்டி, நீங்க அத சொல்லுங்க ஆண்டி, ஹாஸ்பிடல்ல இருக்க கணபதி ஆண்டி. கணபதி என்ன காப்பாத்தலன்னா நான் செத்து போயிருப்பேன்ல, அப்ப ஏன் நீ கணபதிய காப்பாத்த மாட்ற? இந்த வீட்டுக்காக கணபதி எவ்வளவு உழைச்சிருப்பா, அந்த நன்றி உங்களை யாருக்கும் கொஞ்சம் கூட இல்லையா? என்னைக்கு வீடு தேடி வந்த என் பிள்ளைய அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்துல வாழ்னு நினைச்சாரோ, அன்னைக்கு அந்த துரோகியை நான் தலைமுழுகிட்டேன். இனிமே இந்த வீட்டுல அவனை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது. இல்லப்பா, அவன் துரோகி இல்ல. இன்னைக்கு உங்க புள்ள உங்க முன்னாடி உயிரோடு நின்னு பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க நினைக்கிற அந்த துரோகி தான். உண்மைய சொல்லணும்னா நான் அப்பா துரோகி, நான் தான் துரோகி. சின்ன வயசுல இந்த வீட்டை விட்டு ஓடி போனா என் வாழ்க்கைய நல்லபடியா தொடரல. திரும்ப இந்த வீட்டை தேடி வந்திருக்கேன்னா இந்த குடும்பத்து மேல பெரிய பாசமோ அக்கறையோ இல்ல. இல்ல, நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? பாம்பே போலீஸ் சுட்டு தள்ளனு தேடிட்டு இருக்கிற ஒரு பக்கா கிரிமினல் நான். ஆனா என் கூடவே இருந்து என் மேல வெறுப்பாகி என்னையே கொலை வந்தவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டு அவன் அங்க சாக கிடக்குறான்பா. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கணபதி எவ்வளவு உதவி செஞ்சிருக்கான், ஆனா அவன் இந்த வீட்டோடு துரத்த காரணமான எனக்கே உயிர் பிச்சை கொடுத்துட்டு அவன் உயர்ந்துட்டான்பா. தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்கப்பா.
அப்போ எப்படியாவது அவனை காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ். உடனே வண்டி எடு, என் பிள்ளைய நான் பார்த்தாகணும். கண்ணன் போல வந்தானே பூமியே, கர்ணன் போல வாழ்ந்தானே வாழ்க்கையிலே, அன்பு கொண்டு வந்தானே நெஞ்சிலே, தீரமாகி நின்றானே கண்களிலே, போகும் பாதை முடிவென்ன தெரியலையே, நெஞ்சம் யாரை தேடியதோ புரியலையே, அடியன்பில் வாடுவரும் அது ஆண்டவனாடிடம், அது சோதனை நூறு வரும் சில நொடிகளை மாறிவிடும். மின்னல்கள் கீறிய போதும் மழை இணைக்காதது தூரும், உலகத்தின் உயிர்கள் யாவும் அன்புக்குத்தான் இங்கு ஏங்கும், அன்புக்குத்தான் அடி இங்கே ஆயிரம் சோதனை தோன்றும். பறவைகளே பறவைகளே வானம் தாண்டி செல்க, கடவுளிடம் கடவுளிடம் கருணை மனுவை சொல்க, மெழுகன உருகிடும் அழகிய ஓர் உயிர் அணைந்து விடாமல் காக்க. கண்ணன் போல வந்தானே பூமி. Very critical case. Yes, sir. Doctor. Yes. கணபதிக்கு பேஷண்ட்டுக்கு நீங்க அவன் மூத்த புள்ள டாக்டர். Oh, please come in. சரி. உட்காருங்க. கணபதியோட உயிருக்கு பயப்படாதீங்க, பேஷண்ட் உயிர் பிழைக்க வச்சிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இனிமேதான் நீங்க அவரை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அதிகப்படியான துக்கத்தையோ அதிகப்படியான சந்தோஷத்தையோ தாங்கிக்க கூடிய சக்தி அவருடைய இதயத்துக்கு இல்லை. சார் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம். அண்ணே நான் வைத்திய பேசுறேன், நம்ம கணபதி. கணபதி பொழைச்சிட்டான். Yeah.
எப்பவுமே இந்த கணபதி உங்களுடையதான் இருப்பேன்.